ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தேவா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ரிலேட்டடான டாபிக் கிடையாது, டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட் கிடையாது. இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அன்பாக்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம பண்ணதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுவும் முக்கியமாக என்னென்ன பொருட்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு மூணு பொருட்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இப்போ வந்து யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அதில் போஸ்ட் பண்ணுற வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும், சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம், நிறைய ஆடியன்ஸை வர வைக்கலாம், வியூவர்ஸை வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அதையும் தாண்டி கண்டென்ட்டை விட நம்ம கொடுக்குற வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ அதை எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நீங்கள் கொடுத்தா தான் அந்த வியூவர்ஸ் கவுண்ட் வந்து சீக்கிரமாக வருவாங்க, ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு காமனான ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம சேனலை ஆரம்பித்ததுலேருந்து நம்ம அவ்வளோவா வந்து நம்ம பெருசாக எதுவும் செலவு பண்ணியிருக்க மாட்டோம். வீடியோவுக்கும் சரி, ஆடியோ எல்லாத்துக்குமே வந்து நார்மலாக நம்ம கையில் என்ன இருக்கோ, நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு தான் வந்து எல்லோரும் மாதிரி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைமாக வந்து கொஞ்சம் அப்கிரேஷன் கொண்டு வரணும். ஏன்னா 100 வீடியோவுக்கு மேலே போட்டாச்சு, ஒரே மாதிரி எவ்வளோ நல்ல கண்டென்ட் பேசினாலும் வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை, இல்லை ஏதாச்சும் ஒரு இடத்த எங்கேயோ மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலே வந்து நிறைய பேருக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பொருள் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து குயிக்காக வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து அமேசானில் வந்து ஒரு மூணு பொருட்கள் வாங்கியிருக்கோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ அது என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலரில் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வால் ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கோம். ஒன்று வந்து வால் ஸ்டிக்கர், செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கோம். ரியல்மியில் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கியிருக்கோம். தேர்டாக என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே முக்கியமாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவையான ட்ரைபேட் ஒன்று வந்து வாங்கியிருக்கோம். ட்ரைபேட் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ அது வந்து ஒன்று வாங்கியிருக்கோம், வித் ரிங் லைட்டோட வாங்கியிருக்கோம். வெறும் ஃபோன் ஹோல்டர் மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து லைட்னிங் செட்டிங்கோட வந்து ஒரு ட்ரைபேட் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அன்பாக்ஸிங்க்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்து நான் மொபைல் ஃபோனை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து நிறைய பேர் செங்கல்லாம் வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே நியூஸ்லாம் கேள்விப்படுறோம். ஸோ அதை செக் பண்ணணும் அப்படின்றக்காக தான் அதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் அது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நாம் இந்த வால் ஸ்டிக்கரை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப கம்மியான காசு தான். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கத்திரிக்கோல், இதை வச்சு தான் நம்ம வந்து கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த வால் ஸ்டிக்கரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து நான் அமேசானில் அந்த ஆன்லைனில் பார்க்கும்போது வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக வந்து இருந்துச்சு, பட் இதில் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டடன் 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 டடன். ஓகே, தலைகீழ கட்டுறேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்படி ஒட்டணும் அதை. ஓகேங்களா, இப்படி வந்து அந்த டை அந்த இதில் இருந்து நாம் அந்த ரோலை வந்து கட் பண்ணி வந்து வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டிக்கர் டைப்பில் தான் இருக்குது. ஸோ இதனோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 500 சென்டிமீட்டரு, பிரெத்து பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ புரியுமா சொன்னால் 5 மீட்டருக்கு 50 சென்டிமீட்டர் லென்த்து பிரெத்து. ஸோ இது வந்து இதனோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ். இதை வந்து நம்ம வாங்கிட்டு வால் எந்த செவராக இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்டிக்கரை மட்டும் பிச்சு எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து செவத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இதை நான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிவிட்டு கூட இந்த வீடியோவிலே ஆட் பண்ணுறேன், இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இனிமேல் இந்த பேக்ரவுண்டில் வந்து வீடியோ வரும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது அன்பாக்சிங் முடிஞ்சிச்சு சிம்பிளாக. ஸோ நெக்ஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரியல்மியை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி
நாசோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனோட பிராண்ட். ஓகேவா? ஸோ இந்தனோட ஸ்பெக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, 64GB இன்டர்னல் மெமரி, அப்புறம் 48 மெகா பிக்சல் கேமரா, பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி. ஸோ அதுதான் பேசிக்காக. இதுக்கு மேலே நம்ம டீப்பாக நம்ம ஒன்றும் இதில் பப்ஜி ஏற்றி நம்ம கேம்லாம் அவ்வளோ விளாட போகிறது கிடையாது. ஸோ எனக்கு எப்பயுமே பிடிச்ச ப்ளூ கலர் தான் இது. ஸோ கவரு ப்ளூ கலரு. அப்புறம் ஃபோன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஒன்று வந்து பிளாக் கலர், இன்னொன்று வந்து க்ரீன் கலரு. ஸோ நானும் நிறையா பிளாக்ல வாங்கிட்டேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லைட் க்ரீனில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். க்ரீனும் பிடிக்கும், பட்டு இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. பட் அதனால தான் வந்து நான் சீக்கிரமாக வந்து எடுத்துட்டேன். வெளியில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா என்னது சார்ஜர் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபோன் வாங்கினா ஹெட்செட் கொடுப்பாங்க ஆதி காலத்தில், இப்போ வந்து அப்படி கிடையாது. இது வந்து சி டைப் போர்ட் கிடையாது, இது வந்து நார்மல் சார்ஜர் தான் இது. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலரு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலரு. ஸோ நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, இதை வந்து ஒரு ரெண்டு நாள் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். சவுண்டாக இருக்கட்டும், மற்ற ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ போக போக தான் இது யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணா கூட ஒரு இன்னொரு வீடியோ வந்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வந்து நம்ம யூடியூப் பர்பஸ்க்காக வந்து வாங்கலை, இது வந்து ஒரு நார்மல் யூஸ்க்காக தான் வந்து இந்த ஃபோன் வாங்கியிருக்கேன். நீங்கள் யூடியூப் பர்பஸ் வாங்குறீங்க அப்படின்னா கேமரா குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கிற ஃபோனாக வந்து வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனில் இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணோம், ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. கலர் நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது, ஸ்லைடாக இருக்குது ஃபோன். ரொம்ப ஒரு சில ஃபோன்லாம் சிங்கிள் மாதிரி டைட்டாக சே வெயிட்டாக அப்படிலாம் இருக்கும், பட் இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லைடாக நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கு. இன்னும் இதுக்கு வந்து நான் கவர்லாம் எதுவுமே போடலை, பட் அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கே வந்து இந்த ஃபோனு நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மெயினாக வந்து அந்த ட்ரைபேடை மட்டும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வீடியோவை நல்ல முறையில் வந்து முடிச்சு விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ட்ரைபேடு. ஸோ இவ்வளோ பெருசு கொடுத்து வச்சுருக்காங்க, இதை வந்து நான் இன்னும் அன்பாக்ஸ் பண்ணலை. இப்போ தான் உங்கள் கண் முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணணும். ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கு மாதிரியே. ஓகே, அன்பாக்சிங் முடிஞ்சது. இதுதான் வந்து அந்த ரிங் லைட் சொன்னோம் பார்த்தீங்களா, லைட் எஃபெக்டோட இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லைட்டை வந்து நம்ம ஃபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம மெயின் பிக்சரு. என்னடா கவர் மட்டும் வருது, அவ்வளோதான். இது உள்ளார வந்து ஒன்றும் கிடையாது, அதை தூக்கி போட்டுடலாம். ஓகே, நல்லா செம வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு சில ட்ரைப்பெல்லாம் ரொம்ப தக்கையாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது. கொஞ்ச நாள் வந்து கொஞ்ச நாள் காணதுக்கப்புறம் இந்த போல்டெலாம் கழட்டிட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ட்ரைபேட் வந்து பார்க்குறதுக்கே செம லுக்காக இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது வேறு எப்படி மேலே தெரியலையே. ஓகே, அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே இருக்குது, இங்கே வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது எவ்வளோ வேணால் நான் என்னோடய ஹைட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். 7 feet கொடுத்துருந்தாங்க, இப்போ ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்குது, அவ்வளோதான். அது ஃபுல் ஹைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, இவ்வளோ நீட்டு. இங்கே உடச்சிருங்க உங்களுக்கு. ஓகே, இங்கே லூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் கொடுத்துருக்காங்க, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த லைட்டை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து அந்த லைட்டு, இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓ, இது பபுள்ஸ், இது நம்ம அழகாக எடுத்தனா நம்ம விளாண்டு. ஓகேங்களா, ஸோ இதில் தான் வந்து அந்த லைட்டிங் எல்லாமே இருக்கு. ஓகே, இதில் ஒன்றும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டோட கேபிளு, இதை வந்து நம்ம சார்ஜர் மொபைல் ஃபோன் சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம லைட்டோட அந்த
இன்டென்சிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப பவராக வேணுமா இல்லை டிம் லைட் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபைனலாக கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து மொபைல் ஹோல்டர் எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வளைச்சி விட்டுக்கலாம், கீழே வேணால் வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப டாப்பில் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ ஃபைனலாக வந்து நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதனோட லெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி இழுத்தாலே போதும் அப்படி வந்துடும், இது இழுக்க இழுக்க மேலே போயிடும். ஸோ இதை வந்து நம்ம தரையில் வந்து நிற்க வச்சுக்கலாம். நிற்க வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வந்து இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதனோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம இந்த லைட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். வச்சுட்டு சிம்பிள் அன்பாக்சிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. ஸோ ஃபைனலாக வந்து இப்படி பண்ணிங்கன்னா இதனோட இப்படி தான் இது வரும். ஓகேங்களா, இதை கடைசியாக நம்ம வந்து சார்ஜரில் கனெக்ட் பண்ணி மொபைல் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்த்துடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம செட் பண்ணியாச்சு, லேண்ட்ஸ்கேப்பில் வந்து செட் பண்ணிடுவோம், லைட்டும் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணி லைட் எரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அன்பாக்சிங் வந்து முடிஞ்சிடும். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ பவராக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம என்ன இந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோனை வந்து இப்படி நம்ம திருப்பினா இந்த எஃபெக்டில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா இருக்குது, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும், பட் இருந்தாலும் இது பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிருக்கு. இப்போ வந்து இந்த லைட்டோட இன்டென்சிட்டியை வந்து இப்படி குறைச்சிக்கலாம், நம்ம இப்படி இந்த லெவல் வரைக்கும் குறைச்சிக்கலாம். இதுதான் வந்து மினிமம் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இருங்க நான் லைட்டை போட்டே பேசுகிறேன். இல்லை இல்லை, லைட்டை நிறுத்தினா தான் மினிமம் எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோன்னு தெரியும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஓகே, இது வந்து இந்த லைட்டோட மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு ஓகேவா, ஃபோனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நமக்கு லைட்டும் வந்து இந்த அளவுக்கு ரிங் லைட்டோட எஃபெக்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைபேடு தான் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து யூடியூப் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃபோன் ஹோல்டர்னு சொல்லிட்டு நாமளே வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணுவோம். ஸோ என்னோட ட்ரைபேட் இதுக்கு முன்னாடி, இது வர்றதுக்கு முன்னாடி நான் எதை வச்சு வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்ற வேணா வீடியோ எண்டில் வேணா நான் கொடுக்குறேன், இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த ட்ரைபேட் தான் வந்து, ஏன்னா நம்ம ஃபோன் வந்து ஒரு ஹோல்டரில் வச்சுட்டு வருவோம், வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து மேபி ஆங்கிள் மாறி இருக்கலாம், வீடியோவே ஆஃப் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனை வரும். அப்புறம் திருப்ப உட்காந்து நம்ம ரீஷூட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனிமே வந்து நம்ம சேனலில் அந்த ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம வால்பேப்பரும் வந்து வாங்கிடுவோம், அதை வந்து நம்ம இந்த சுவத்தில் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த அளவுக்கு என்னோட இந்த சுவர்லாம் வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ வந்து அப்படியே கொடுக்கணும் அப்படின்றக்காக வந்து ஆசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட் இருந்தாலும் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 800 rupees வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபேடை வந்து சொல்லலாம். ஸோ இதில் வாங்கின ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஃபோனோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நார்சோ ரியல்மி அப்படி 50i அப்படின்ற இந்த ஃபோன் வந்து 9000 rupees அரௌண்டு வந்துது, அரௌண்டு 9000 rupees கிட்டே வந்துருச்சு, 8900 அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதனோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. வேணா நான் ஃபைனலாக அந்த வால் ஸ்டிக்கரை மட்டும் இதில் ஒட்டி பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ அதை ஒட்டி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வெற்றிகரமாக வந்து நம்ம அன்பாக்சிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டிக்கரை எடுத்து நான் வாலில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் அன்பாக்சிங் பண்ணும்போதே சொன்னேன் இது வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் சுவத்தில் பேஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு வந்து பர்சனலாக வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது, இது ஓகேவா அப்படின்ற வந்து கமெண்டில் சொல்லுங்கள்.
அப்புறம் இந்த ஃபோன் எடுக்கிற வீடியோவும் வந்து இப்போதைக்கு ட்ரைபேடில் தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனோட லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வீடியோவை இனிமேல் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய அன்பாக்சிங் வீடியோலாம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. முக்காவாசி பேர் முக்காவாசி இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பொருளை தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அன்பாக்சிங் பண்ணுவாங்க. அன்பாக்சிங் பண்ணுறவங்களை வந்து அவ்வளோவா வீடியோவில் காட்ட மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொருளை விட என்னோடய ஃபேஸை தான் வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இனிமேல் வர வீடியோ வந்து நம்ம குவாலிட்டி வைஸும் சரி கண்டென்ட் வைஸும் வந்து நம்ம நல்லா தருவோம் அப்படின்ற வந்து டோன்ட் கன்ஃபியூஸ் சார்பாக வந்து நம்ம சொல்லிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக வந்து இவ்வளோ நாள் எந்த ட்ரைபேடை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபேடை யூஸ் பண்ணி தான் வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து ரெட்மி நோட் 8 ப்ரோவோட செல்ஃபோன் பாக்ஸு. ஸோ இதை வந்து இங்கே மேலே கட் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து நம்மளோட ஃபோனை ஹோல்ட் பண்ணி இவ்வளோ நாள் ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடியோ 108-109 வீடியோ எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரைபேடு தான் சொன்ன மாதிரியே காட்டிட்டேன். வால்பேப்பரையும் வந்து ஒட்டியாச்சு. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற வந்து எல்லாத்தையும் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நான் அங்கே வந்து படித்து பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து வேறு என்ன சொல்கிறது, ஃபைனலாக வந்து இப்போ யாரெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னா, கஷ்டப்பட்டு வாங்கும் போதே ஒரு ட்ரைபேட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சலாம். ஏன்னா ஃபோன் எடுக்கும்போதே ஃபோனு கீழே விழுந்துடும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் ட்ரைபேட் மட்டும் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் இனிமேல் நம்ம சேனலில் கண்டென்ட் வைஸும் சரி வீடியோ குவாலிட்டி வைஸும் வந்து சரி நல்லா கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து நம்ம சொல்லிக்கலாம். சரி ஓகே, இந்த அன்பாக்சிங் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்ற வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாமல் டோன்ட் கன்ஃபியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.